நம்ம கனெக்டிங் நேர்களாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா கமல் சார் உள்ளே இருந்த கண்டஸ்டன்ஸ்க்கோட ஃபேமிலிக்கு ஒரு பார்ட்டி வைப்பாராமா. அந்த பார்ட்டியில் கண்டஸ்டன்ஸ் ப்ளஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கலந்துக்குவாங்களாமா. அதே மாதிரி இந்த சீசனில் வந்து கமல் சார் வைக்கலான்னு இருந்தாரா, ஆனால் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவருக்கு உட முடியாமல் போயிருச்சு. அந்த ஃபைனல்ஸ் முடிஞ்ச கையோடய பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு உட முடியாமல் போயிருச்சு. அதனால் அவர் அப்போ வைக்க முடியல. இப்போ அகைன் அவர் வந்து மறுபடியும் வைக்க போகிறாராம். இந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ராஜு ஃபேமிலி அண்ட் பிரியங்கா ஃபேமிலி, அது மட்டும் இல்லாமல் தாமரை ஃபேமிலிலாம் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு. இந்த சீசன் ஃபுல்லாக டே ஒன்லேருந்து எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் பிரியங்கா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டை பற்றி ஷோவில் பேசவே இல்லை. ஃப்ரீ ஸ்டார்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வருவாங்க அப்படின்னு நாம் எதிர்பார்த்துருந்த வேலையில் அவங்க ஹஸ்பண்ட் வரலை. ஸோ எல்லாருமே என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் ஏன் இந்த மாதிரி முன்னாடி வரமாட்டேன்றாரு, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்திருக்க தகவல்படி பார்த்தா கமல் சார் வைக்கக்கூடிய அந்த பார்ட்டிக்கு பிரியங்காவோட ஹஸ்பண்ட் வருவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பிக்பாஸ் முடிஞ்ச கையோடய பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்துட்டு ஒரு லைவ் வீடியோ வந்திருந்தாங்க. அதில் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா மக்களுக்குமே தேங்க்ஸ், நீங்கள் வந்து என்ன இவ்வளோ நாள் இருக்க வச்சுருக்கீங்க அண்ட் ரன்னரை பார்க்கிருக்கீங்க, இதெல்லாம் வந்து உங்களால் தான் முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. அண்ட் ஹேட்டர்ஸ்க்கு வந்துட்டு பதிலடி கொடுக்கும் விதமாக உங்களுக்கும் நன்றி, ஹேட்டர்ஸ் இருந்தால் தான் நம்ம பண்ணுற விஷயத்தை வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு ஹேட்டர்ஸ்க்கும் பதிலடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கு சாரி, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் உடம்பு முடியல அப்படிங்கிறத, ஆனால் எண்ட் ஆஃப் த டே என்னால் ரொம்பவே முடியலை, அதனால தான் வந்து எல்லாருமே என்னை ரொம்ப கம்பல் பண்ணி வெளில கூட்டி போயிருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு விதத்துலையும் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு என்டையர் லைஃப் உங்களை வந்து நான் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரசிகர்கள் எல்லாருமே அவங்கள்ட்ட என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் எங்க, ஏன் பிபி ஃபுல்லாகவே அவரை பற்றி நீங்கள் பேசலை, பிரவீனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவரை கேமரா முன்னாடி கொண்டு வர முடியுமா, ஒரு லைவில் நீங்கள் பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அதுக்கு பிரியங்கா என்ன பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது கணவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஷை டைப், அவர் கேமரா முன்னாலாம் வந்து பேச மாட்டார், அவர் என்னைய மாதிரி கிடையாது, நான் அவரோட ப்ரைவசியை மதிக்கிறேன், ஸோ அவரை நான் கம்பல் பண்ணலை, பட் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை வந்து பேசுவேன், இந்த வீடியோ வந்து இதற்கான இடம் இல்லை, நான் பிக் பாஸ்லேருந்து வெளில வந்திருக்கேன், என்னை பற்றியும் என்னோட அனுபவங்கள் பற்றியும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சுக்கா அதை சமாளிச்சிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் கமல் சார் வைக்கிற பார்ட்டியில் பிரியங்காவோட ஹஸ்பண்ட் வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு. வர ஜனவரி 20th பிக் பாஸ் அல்டிமேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமா, அதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் உள்ளே போகிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே குவாரண்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா. ஸோ இந்த அல்டிமேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நானும் ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்கேன், ஏன்னா ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு 10 வைக்கிற கேஸ் இருக்கும், அந்த 10 வைக்கிற கேஸெல்லாம் ஒன்றா தூக்கி போட்டால் வீடு எப்படி இருக்கும், அதுதான் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்க விஷயமே. உங்கள் ஃபேவரட் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முகில் ஏன் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரை உங்கள்கிட்ட இந்த வீடியோ பேருது, நான் உங்கள் முகில், டாட்டா பாபாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.